ஹலோ கைஸ் திஸ் இஸ் அஜய் அர்ஜன் ஆம் அன் ஆஸ்பைரிங் ஃபில்ம்மேக்கர் இஃப் யூ வாண்ட் டு செக் அவுட் மை ஷார்ட் ஃபிலிம்ஸ் இட்ஸ் இன் மை சேனல் கைஸ் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன் அது என்னென்னா ஹவு டு ஃபைண்ட் அ யூனிக் ஷார்ட் ஸ்டோரி ஃபார் அ சாரி யூனிக் ஸ்டோரி ஃபார் அ ஷார்ட் ஃபிலிம் ஸோ நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நான் இன்னும் பெட்டராக ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம் அதில் அது வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவோட ஐடியா என்னென்னா நம்ம லைஃப்லேருந்தே ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுக்கலாம் அந்த லைஃப்லேருந்து ஸ்டோரி தேடுறதுக்கான தேவை ஒரு தீம் ஸோ நான் வந்து நீங்கள் க வீட்டில் போய் சொல்லி மாட்டிக்கிட்டதுன்னு ஒரு தீம் எடுத்தேன்னா எல்லார் லைஃப்லையும் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் இருக்கும் அதை சுவாரஸ்யமாக ஆக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இன்றைக்கி காலையில் தான் தோணுச்சு ஒரு சூப்பர் விஷயம் நான் வந்து சொல்ல மாட்டேன் இது வந்து நான் சொன்னதில்லை என்னோடய ஸ்க்ரீன் ரைட்டிங் சார் இருக்கார் அவர் தான் எங்களுக்கு ஃபிலிம் ஸ்கூல்லேயும் கற்றுத்திருந்தார் நான் அவர்கிட்ட கிளாஸஸும் போயிருக்கேன் சாப்ஜான் இடத்தில்னு சொல்லிவிட்டு குணா படத்தோடய ரைட்டர் அவரோட கிளாஸில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு கதை எழுதுறது ஓகே கதை எழுதுறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த கதையை எழுதணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணும் அவர் வந்து ஒரு கதை வந்து ஏன்னா நம்ம ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டோனேயே நம்மளுக்கு வந்து இதோட அந்த கதை நல்லா இருக்கே இப்போ நம்ம காமெடி எழுதுனோன்னா காமெடியோட த்ரில்லர் எழுதுனா பெட்டரான்னு சொல்லிட்டு மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கோம் அது என்னால் ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி அதோடையே போகணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கும் எப்போவுமே இருக்கும் அவர்கிட்ட வந்து ஏன் இந்த கதையை நான் எழுதுகிறோம் இப்போ அஞ்சு கதை இருக்குது கிட்ட நான் ஏன் அஞ்சு ஐடியா இருக்குன்னா ஏன் இந்த கதையை நான் எழுதுகிறேன் அப்படின்னு எதை வச்சு சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு சூப்பர் ஆன்சர் சொன்னார் என்னென்னா சூஸ் த ஸ்டோரி தட் வில் சேஞ்ச் யூ நீங்கள் இந்த கதையை எழுதி முடிச்சிட்டோன்னே நீங்கள் இப்போ இருக்கிற ஆள் இல்லாமல் நீங்கள் மேற மாதிரி ஆளாக நீங்கள் மாறணும் அது வந்து உங்கள் மனசளவுலையோ இல்லை நீங்கள் செய்கிற ஒர்க் அளவுலேயோ இல்லை இந்த படம் முடித்தோடனேயோ உங்களுக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒர்த்தாக இருக்கிற கதையாக சூஸ் பண்ணி எழுதுங்கன்னு சொன்னார் இதை நான் ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கு அப்படியே மண்டேயில் வந்து ஒரு பல்பு ஆன் ஆகின மொமெண்ட் மாதிரி ஏன்னா இந்த விஷயத்த நான் நிறையா கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன் இதுக்கு தனியாக புக்கெலாம் இருக்குது நான் லைப்ரரியில் படிச்சிருக்கேன் வாட் ஸ்டோரி டு சூஸ் அண்ட் ரைட் வை ஷுட் ஐ ரைட் த ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஆன்சர் வந்து ஆனால் இவ்வளோ தெளிவாக ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த நான் வேறு எங்கேயும் நான் இன்டர்நெட்லேயே என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டதில்லை ஸோ வந்து தேங்க் யூ ஸோ மச் சார் சார் ஸோ இது வந்து நீங்களும் உங்கள் கதைக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ் ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் சி யூ கைஸ் பாய் பாய்